சாகரவரைய இல்லையா ஒரு மருத்துவர் அப்படி சொல்லுவார் இன்னொரு மருத்துவர் போட இந்த மாத்திரை நீ வாழும் வரை சாப்பிடுமா ரெண்டுக்கு அர்த்தம் என்ன ஒண்ணுதான் இந்த மனுஷிட்ட நீ சாகர வரை சாப்பிட பாதி உசுர் இங்கேயே போயிடும் ரைட்டுங்களா ஆனா அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரு நீ வாழும் வரை சாப்பிடு அப்போ ஒரே வார்த்தை தான் ஒரு மனிதனை நோயிலிருந்து குணப்படுத்தவும் செய்யும் அதே வார்த்தை நோயிலே நோயையும் உருவாக்கவும் செய்யும் அப்ப வார்த்தைகளை மாற்றுங்கள் சொற்களை மாற்றுங்கள் பேசும் பொழுது எதிர்மறை உள்ள வார்த்தைகளை ஒரு பொழுதும் சேர்க்காதீர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் காலையிலிருந்து இரவு வரை நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் மற்றவர்களை மன வருத்தும்படி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம் வார்த்தைகளை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் என்று வைரமுத்தவர்கள் அதற்கு ஒரு கவிதையாக சொல்லியிருப்பார் இப்ப ஒண்ணுமே இல்லை வீட்டுல கணவனும் மனைவி எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க மனைவி ஒண்ணு சொல்ல இங்க கணவன் ஒண்ணு சொல்ல அவங்க வாக்குவாதம் முற்றி போயிருக்கும் அந்த நேரத்துல ரெண்டு நீ பெருசா நான் பெருசாங்கிறத விட சண்டையை சமாதானமாக்கணும் என்ன சொன்ன சமாதானமாகும் வீட்டுக்காரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது டெய்லி தான் வீட்டுக்காரர் போய் நீ கோபத்துலயும் இவ்வளவு அழகா இருக்க என்ன ஆகும் அந்த சண்டை போனதா முடிஞ்சு போச்சு ஆனா அங்கதான் என்ன செய்யுதாங்க நீ பெருசா நான் பெருசா அப்ப வார்த்தைகள் தான் நம்ம ஒட்டுமொத்தமான ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை அப்ப நாம இன்றையிலிருந்து ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ன வார்த்தை அது நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அதான் இங்க வந்திருக்கவங்க எத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்கீங்க ஆரோக்கியமாக இருப்பவர்கள் எத்தனை பேர் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் ஆரோக்கியம் ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேங்கிற மனநிலை உள்ளவர்கள் எத்தனை பேர் அதுதான் முதல் வார்த்தையும் எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் பரவாயில்ல நீ பல வருடங்கள் சிகிச்சை எடுத்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல முதலில் உங்களிடம் விதைக்க வேண்டிய ஒரு சொல் எது நான் ஆரோக்கியமானவன் நான் ஆரோக்கியமானவன் என்னை போல் ஆரோக்கியமானவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது அவ்வளவு ஆரோக்கியமான அவனுக்கு சக்கரை இருக்கோ கேன்சர் இருக்கோ என்னென்ன வியாதியா இருக்கும் 4448 வியாதி இல்ல 4450 கூட வச்சிருப்பாங்க ஆனா எப்படி நினைக்க வேண்டும் முதல்ல நான் ஆரோக்கியமானவன் நான் ஆரோக்கியமானவன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனால் அதுக்கு மாறாக என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு சர்க்கரை இருக்கிறது கேன்சர் இருக்கிறது பைல்ஸ் இருக்கிறது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு சொன்னா அது என்ன செய்யும் இருந்துகிட்டு தான் இருக்கும் வார்த்தைகளை மாற்றுவோம் அப்ப முதலில் ஆரோக்கியமானவங்கிற அந்த எண்ணத்தை நாம் விதைக்க வேண்டும் நான் ஆரோக்கியமானவன் இன்னொரு கேள்வி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் யார் நீங்க இப்ப இருக்கீங்க நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் நோய் நொடி இல்லாம இருக்கணும் நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் யார் உங்களை தவிர வேற யாரும் கிடையாது உங்க வீட்டுக்காரரும் கிடையாது குழந்தைகளும் கிடையாது நீங்கள் நீங்களாகவே இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கும்.